ஸ்ரீ மாத்ரே நமக ஸ்ரீ தென்முக வாராகி திருக்கோயில் ராஜபாளையத்தில் இருக்கக்கூடிய கலங்காபரின்ற இடத்துல ரொம்ப அற்புதமாக அமைஞ்சிருக்கு. இதுக்கான திருப்பணிகள் தொடர்ந்து நடந்துகிட்ருக்கு, இப்போ அடுத்தடுத்த வேலைகள் நடந்துகிட்ருக்கு. இந்த திருப்பணியில் நீங்களும் கலந்து கொண்டு பலன் பெறணும் அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் நான் தெரிவிக்கிறேன். அதாவது எப்போதுமே ஒரு கோயில் கட்டும்போது அதில் ஒரு செங்கல்னாலும் ஒரு சிமெண்ட் மூடனாலும் ஒரு ரூபானாலும் ஒருத்தருடைய பங்கு இருக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது கோயில் கட்டுவது ரொம்ப சிறப்பானது, ஆலயம் தொழுவது சாலமுன் என்று, அந்த ஆலயத்தை கெட்டுவது அதை விட ரொம்ப சிறப்பானது. அப்படிப்பட்ட அந்த ஆலயத்தை கெட்டுவதற்கு உதவுவது ரொம்ப சிறப்பானது. அதனால் நீங்கள் இந்த கோயிலுக்கு ஏதாவது ஒரு தொண்டு, ஒரு ரூபானாலும் உங்களால் முடிஞ்சதை இந்த தொண்டை இந்த கோயிலுக்கு செய்யணும், அந்த பலனை நீங்கள் பெறணும் அப்படிங்கிற உயர்ந்த நோக்கத்தோடு தான் இந்த வீடியோவில் தெரிவிக்கிறேன். ஒருவேளை அந்த ஸ்ரீ தென்முக வாராகி திருக்கோயில் திருப்பணியில் நீங்கள் கலந்துக்கணும் அப்படின்னு விரும்புனீங்கன்னா இந்த கீழே இருக்கக்கூடிய நம்பரை தொடர்பு கொள்ளுங்க. எங்களுடைய அக்கௌண்ட் டீட்டெயில்ஸ்லாம் வரும், அதில் பாருங்கள். உங்களால் முடிஞ்சதுன்னா ஏதாவது இந்த திருப்பணியில் கலந்து கொண்டு பலன் பெறுங்க. அம்பாவளுடைய பரிபூர்ண அனுகிரகம் உங்களுக்கு கிடைக்கணும் அப்படின்னு பிரார்த்திக்கிறேன். அனைவருக்கும் வணக்கம், நான் உங்கள் புதிய நாயகம் பேசுகிறேன். நீங்கள் நிறைய யூஸ்ஃபுல்லான விஷயங்கள் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா யூஸ்ஃபுல் 96 சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சனி பெயர்ச்சி எப்போ வருது அப்படின்னு நம்ம பார்த்தோன்னா, இந்த சனி பெயர்ச்சி வந்து 20/12/2023 மார்கழி மாதம் 4ஆம் தேதி புதன்கிழமை அன்று நிகழவுள்ளதான் சனி பெயர்ச்சி. நான் சொல்கிறது வந்து வாக்கிய பஞ்சாங்க முறைப்படி திருநள்ளாறில் நடக்கக்கூடிய அந்த நிகழ்வான சனி பெயர்ச்சியுடைய தேதி தான் 20/12/2023. அதாவது சனி பகவான் மகர ராசியிலிருந்து கும்பராசிக்கே பெயர்ச்சியாகக்கூடிய நிகழ்வு தான் இந்த சனி பெயர்ச்சி. மாலை சுமார் 5:20 சனி பகவான் மகர ராசி அவிட்ட நட்சத்திரம் 2ஆம் பாதத்திலிருந்து கும்பராசி அவிட்ட நட்சத்திரம் 3ஆம் பாதத்திற்கு பெயர்ச்சி ஆகக்கூடிய நிகழ்வு தான் இந்த சனி பெயர்ச்சி. இந்த வீடியோவில் வரக்கூடிய இந்த பெயர்ச்சி பலன்கள் இது எல்லாமே வந்து பொதுவான பலன்களே. உங்களோட ஜாதகத்தில் இருக்கக்கூடிய அந்த கட்டங்களில் உள்ள நிலைகளை பொறுத்தும், உங்களோட நடப்பு திசை இப்போ நடந்துட்டு இருக்கக்கூடிய திசா அமைப்புகளை பொறுத்தும் சில மாறுதல்கள் இதில் இருக்கும் அப்படிங்கிறத நான் தெரிவிச்சுக்கிறேன். அதாவது இந்த வீடியோவில் வரக்கூடிய எல்லா பலன்களுமே பொதுவான பலன்கள் தான். உங்கள் ஜாதகத்திலும் உங்கள் கட்டங்களில் உள்ள நிலைப்படி சின்ன சின்ன மாற்றங்கள் இதில் இருக்கும் அப்படிங்கிறத தெரிவிச்சுக்கிறேன். நன்றி. மீன ராசிக்கு சனி பெயர்ச்சியினால் என்னென்ன மாதிரியான பாதிப்புகள் ஏற்படும், என்னென்ன மாதிரியான பலன்கள் ஏற்படும் அப்படின்னு பார்த்தோன்னா, சனி பெயர்ச்சி அப்படிங்கிறதுல முக்கிய பங்கு கொள்ளக்கூடிய ராசி அப்படின்னு பார்த்தா மீன ராசி. ஏன்னா மீன ராசிக்கு 7ரை சனியுடைய தொடக்கம் தான் இந்த சனி பெயர்ச்சி. இது வரைக்கும் மீன ராசிக்கு சனி பகவான் வந்து லாபஸ்தானம் சொல்லப்படுற 11ஆம் வீட்டில் அமர்ந்திருந்தார். அந்த லாபஸ்தானத்திலிருந்து விலகி 12ஆம் இடமான விரயஸ்தானத்தில் அமர்கிறார். அதாவது மீன ராசிக்கு விரய சனியாக வருகிறார். மீன ராசிக்கு 7.5 சனி தொடங்கிட்டது. 7.5 வருடங்கள் இந்த சனியால் சில கோளாறுகள் சில தொந்தரவுகள் ஏற்படும். இந்த 7.5 சனிங்கிறது 3 பார்ட்டுங்க, 2.5, 2.5, இந்த 3, 2.5 சேர்த்தா 7.5, 5, 5, 2.5, 7.5. அதாவது முதல்ல விரயச்சனி, அடுத்து ஜென்மசனி, அடுத்து பாதச்சனி என்ற அந்த 3 கட்டங்களை கடக்க வேண்டும். அந்த வகையில் மீன ராசிக்கு முதல் இப்போ வந்திருக்கக்கூடியது விரயச்சனி. விரயச்சனினா என்ன அப்படின்னா, தேவையில்லாத செலவுகள் ஏற்படும். குறிப்பாக யார்கிட்டயாவது பணம் கொடுக்கல் வாங்கல் வைத்து கொண்டு ஏமாற வேண்டி வரும். அதனால் யாருக்கும் பணம் கொடுப்பதோ யாருக்கும் நல்லது பண்ணுறதோ தர்மம் பண்ணுறதோ உதவி பண்ணுறதோ அப்படின்னு சொல்லி நம்ம ஏமாறுவதற்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. அதனால் அவங்கவுங்களுடைய கர்மாவை அவங்கவுங்க அனுபவிக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம விட்டுட்டு நம்முடைய வேலைகளை நாம் பார்ப்பது நன்மை தரும். அதனால் இந்த 7.5 சனியில் விரய சனியாக இருக்கிறதுனால சுப காரியங்கள் எதுவும் செய்யும்போது அந்த சுப தடைகள் வரும். இப்போ வீடு வாங்கலாம்னு நினைக்கிறோம் அப்படின்னா, ஒரு 10 லட்சம் ரூபா வீடை நம்ம 15 லட்சத்துக்கு வாங்கிக்கிறோம், அதுவும் ஒரு விரயம்தான். இல்லை இந்த விஷயத்தை வந்து இப்போ கொடுக்குறோம், 10 லட்சம் ரூபா உள்ள பொருளை 7 லட்சம் ரூபாய்க்கு நம்ம கொடுத்துருவோம், அப்படி விரயங்கள் ஏற்படும். அதனால் ஒரு காரியங்கள் நம்ம வருமானம் வந்தாலும் சரி செலவு செஞ்சாலும் சரி அதை ரொம்ப யோசித்து இது சரிதானா, இதனால் எதுவும் பாதிப்புகள் ஏற்படுமா, இதனால் நமக்கு குழப்பம் ஏற்படுமா அப்படின்னு நல்லா பார்த்து செய்யணும், இல்லைன்னா விரயங்கள் ஏற்படும். அதே போல் உடல் ரீதியாகவும் சில விரயங்கள் மீனராசிக்கு ஏற்படும். உடல் ரீதியான வைத்திய செலவுகள், உடலில் ஏதாவது வலிகள், அறுவை சிகிச்சை பண்ணுற மாதிரியோ, இரத்த கோளாறுகளோ, உடலில் சிறு வயிற்றுப்பகுதிகளில் சிறு உறுப்புகளின் கோளாறுகளோ ஏற்படலாம். அதனால் இந்த விரயசனி காலம் முடியும் வரை ரொம்ப கவனமாக இருக்கணும். விரயசனி காலம் தொடங்கிறது, அதாவது 7.5 சனி தொடங்குறதுனால பக்கத்தில் ஏதாவது சனியோட சேத்திரங்கள் உங்கள் ஊர் பக்கத்தில் இருந்தால், குச்சனூர், இந்த திருநள்ளாறு இந்த மாதிரி சனி சேத்திரங்கள் இருந்தால்
அங்கே போய் புனித நீராடி சனி பகவானை வணங்கி பிரார்த்தனை பண்ணிடுவாங்க. ஒவ்வொரு வாரமும் சனி சனிக்கிழமை பக்கத்தில் இருக்கக்கூடிய விநாயகர் சன்னதிக்கோ அல்லது ஆஞ்சநேயர் சன்னதிக்கோ போங்க. குளக்கரையில் இருக்கக்கூடிய விநாயகராக இருந்தால் ரொம்ப விசேஷமானது. விரையச்சனி நடக்கும்போது குளத்தங்கரைக்கு பக்கத்தில் குளம் இருக்கும், அதுக்கு எதிர்த்தாப்பில் விநாயகர் இருந்தால் அந்த விநாயகரை வணங்கி வந்தால் ரொம்ப ரொம்ப விசேஷமானது. அதனால் சனி சனிக்கிழமை போய் விநாயகர் வணங்கி வந்தீங்கன்னா உங்களுக்கு வரக்கூடிய தடைகள் நீங்கன்னா, காரிய தடைகளை நீக்கக்கூடியவர் கணபதி. நமக்கு வரக்கூடிய என்ன தடைகள் என்ன குழப்பங்கள் இருந்தாலும் கணபதியை வணங்கணும்னா அந்த காரிய தடைகள் நீங்கும். அதனால் விநாயகரை வணங்குங்க. மீன ராசிக்கு விரையச்சனினால் வரக்கூடிய பாதிப்புகளை நீக்கக்கூடியவர் விநாயகர். விநாயகரை வணங்குனீங்கன்னா அந்த விரையச்சனினால் வரக்கூடிய பாதிப்புகளிலிருந்து நீங்கள் விடுபட முடியும்.